விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மக்களவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நண்பகல் வாக்கில் நிறைவடைந்தது அவையை மறு தேதி குறிப்பிடாமல் அவை தலைவர் ஒத்திவைத்தார் இந்த கூட்டத்தொடர் பதினேழாவது மக்களவையின் ஐந்தாவது அமர்வாகும் இந்த போது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது இந்த விவாதம் பதினாறு மணி நேரம் நீடித்தது நூற்று நாற்பத்தி உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்றனர் மத்திய பட்ஜெட் குறித்த பொது விவாதம் பதினான்கு மணி நேரத்திற்கும் கூடுதலாக நடைபெற்றது இதில் நூற்று நாற்பத்தாறு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த அமர்வின்போது மக்களவையில் பதினெட்டு அரசு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன நட்சத்திர அந்தஸ்து கொண்ட எண்பத்து நான்கு கேள்விகளுக்கு வாய்மொழியாக பதிலளிக்கப்பட்டது மகளிருக்கு அதிகாரம் அளிப்பது தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதும் மக்களவையில் விவாதம் நடைபெற்றது மக்களவை நிலைக்குழுக்கள் நூற்று அறுபத்து மூன்று அறிக்கைகளை தாக்கல் செய்தன ஒட்டுமொத்த மக்களவை கூட்டத்தொடரின் உற்பத்தி திறன் நூற்று பதினான்கு சதவீதமாக இருந்தது என மதிப்பிடப்பட்டது முன்னதாக அவை நடவடிக்கையின்போது பேசிய மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி நெடுஞ்சாலைகளில் சுங்கவரி நிலையங்கள் மூடப்படும் என்றும் அதற்கு பதிலாக வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு அவற்றுக்கான சாலை சுங்கவரிகள் உரிய இடங்களில் பிடித்தம் செய்யப்படும் என்றார் புதிய சாலை அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் இதன்படி சென்னை மற்றும் புனே உள்ளிட்ட இடங்களில் சாலைகளின் மேற்பகுதியில் பிளைஓவர்கள் அமைக்கப்படும் என்றும் அவற்றின் மேல் பகுதியில் எம்ஆர்டிஎஸ் ரயில் பாதைகள் அமைக்கப்படும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார் ஆதார் அடிப்படையிலான தனிநபர்கள் நேரடி தொடர்பு இல்லாத சேவைகள் குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவற்றை தெரிவித்தார்